This video on differential calculus is brought to you by Conversational Home Integration School. So derivative as rate of change. Okay, derivative can also be used to determine the rate of change of one variable with respect to another. இதுக்கு என்ன அர்த்தம்? வெங்கட், இதுக்கு என்ன அர்த்தம்? டெரிவேட்டிவ் கேன் பி யூஸ் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் டெரிவேட்டிவோட மீனிங். திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெரிவேட்டிவ்னா இதான் அர்த்தம், டிவை பை டிஎக்ஸ்னா இதான் அர்த்தம், டெரிவேட்டிவ்னா டிவை பை டிஎக்ஸ். ஸோ அது எதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது அப்படின்னு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன சொன்னேன்? எவ்வளோ ஃபாஸ்ட்டா, எவ்வளோ ஃபாஸ்ட்டா மாறுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டா சேஞ்ச் ஆகுது ஒன் வேரியபிள், எவ்வளோ ஃபாஸ்ட்டா இந்த ஒன் வேரியபிள் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் அப்படின்னா, இன்னொரு வேரியபிள இன்னொரு வேரியபிளை பொறுத்து, அதாவது இன்னொரு வேரியபிள் இவ்வளோ மாறினா இந்த வேரி, அதாவது எக்ஸ் வந்து கொஞ்சம் மாறினா ஒய் எவ்வளோ ஃபாஸ்டா மாறுது, அதுதான் அதை கண்டுபிடிக்க தான் டெரிவேட்டிவ் யூஸ் ஆகுது. ஓகேவா? என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ஸ், இதெல்லாம் எனக்கு ஒரு பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ஸ்னா என்ன அர்த்தம்? பாப்புலேஷன் ஐ மீன் பாப்புலேஷன் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, டெரிவேட்டிவ் எனக்கு இங்கே யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே எவ்வளோ ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது அதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் ரேட்ஸ், ஓகே. அப்புறம் வாட்டர் ஃப்ளோ ரேட், வாட்டர் ஃப்ளோ ரேட்னா எவ்வளோ ஃபாஸ்டா வாட்டர் ஊத்துது, டேங்கர் தண்ணி ஊத்து எவ்வளோ ஃபாஸ்டா ஊத்துது. வெலாசிட்டி, வெலாசிட்டிலாம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஆக்சலரேஷன் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் வெலாசிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் எங்கே என்ன யூஸ் ஆகுது? டெரிவேட்டிவ் யூஸ் ஆகுது இது மாதிரி இதெல்லாம். அதான் பாரு, வெலாசிட்டி இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஆக்சலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லைனா டபுள் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை ஒரு வாய் டிஃபரன்ஷியேட் பண்ணினா டிஎஸ் பை டிடி ஆகும், இது வந்து வெலாசிட்டி. திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆகும் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு, திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு வாரி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு அர்த்தம், ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓகே சிடுண்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்கு. அப்போ டிவை பை டிஎக்ஸ் என்ன வரும்? 3x square, கரெக்டா? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், என்ன வரும்? 6x. n into x, x, x power என்ன மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணு, x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 2 into 3, 6x. எப்போ அந்த பாரு, நமக்கு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், அப்போ 2 into x power 2 minus 1, 2 minus 1, 1, அது எக்ஸ் ஆகிடும், 3 into 2, 6. ஸோ இதுதான் டபுள் டிஃபரன்ஷியேஷன், இதுதான் டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸஸ். இஸ் ஆக்சுவலி வாட் ஆக்சலரேஷன், அண்டர்ஸ்டாண்ட்? குட். அண்ட் தென் ரிமார்க்ஸ், ஸ்பீட் என்னது? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. அப்சல்யூட் வேல்யூ என்ன அர்த்தம்? வெலாசிட்டியோடைய மேக்னிடியூட் மட்டும், டைரக்ஷன் எடுத்துக்கூடாது, அதான் ஸ்பீட். சொன்னல, அப்போ ஸ்பீடு வந்து என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார். வெலாசிட்டி வந்து வெக்டர். ஓகே, ஸோ பார்ட்டிகல் ரெஸ்டாக இருக்கும்போது வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. மூவிங் ஃபார்வர்ட்னா வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஜீரோ, மூவிங் பேக்வர்ட்னா வெலாசிட்டி லெஸ் தென் ஜீரோ. இப்போ நீ இங்கிருந்து இங்கிருந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்குற டைரக்ஷனோட பாண்டிச்சேரி போயிட்டுருக்க பைக்கில், பாண்டிச்சேரி போயிட்டுருக்கும்போது 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்க, இப்போ வெலாசிட்டி 40 கிலோமீட்டர் பர் ஹவர், ஸ்பீடும் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, தப்புன்னு என்ன பண்ணிட்ட, பர்ஸை மறந்துட்ட, திருப்பி யூ டர்ன் எடுத்து
வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அதே 45 கிலோமீட்டர் திரும்பி வந்துட்டு இருக்க. அப்ப ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் இருப்பா, வெலாசிட்டி வந்து -40 கிலோமீட்டர் போறார். வெலாசிட்டி இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் ஆல்சோ, அதுதான் சேஞ்சஸ் சைன். புரியுதா? ஸோ இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன இருக்கும், அதுக்கு இந்த ஃபார்முலா. The TC is the time between two points, T1 and T2. அதாவது நம்ம இதே எடுத்துப்போம், 9:30 ஆரம்பிக்கிற, 10:30 பாண்டி போயிட்ட, 9:45 TC. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு ஃபங்க்ஷனு, தேர் பி ஃபங்க்ஷன், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்னா இந்த எஸ் ஆஃப் டீன்றது அந்த ஃபங்க்ஷன். எஸ் ஆஃப் T1 என்ன அர்த்தம்னா T1 டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்க அப்படின்றது. எஸ் ஆஃப் டிசினா டிசி டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா இந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிடும், கரெக்டா? இங்கே எஸ் ஆஃப் டிசி என்ன, டிசி டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், எஸ் ஆஃப் டி டூ டைமில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிடும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி தெரிஞ்சிடும். ஓகேவா? தட் இஸ் வாட் இஸ் திஸ். Okay, so read this fourth one. Okay, so near the surface of planet Earth, all bodies fall with same constant acceleration. அப்ப Earth ஓட surface பக்கத்துல எல்லா பாடியுமே ஒரே acceleration ஓட தான் கீழே விழுவும். Okay, இப்ப வந்து அந்த இடத்துல air resistance ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதுதான் free fall அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுற, ஒரு ஹைட்டு S0லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுற, இனிஷியல் வெலாசிட்டி வந்து V0. ஓகே, ஸ்டார்டிங்கில் வெலாசிட்டி வந்து V0. அதுக்கு என்னென்ன ஈக்குவேஷன் வேணும்னா, ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், கீழே உழுது. அப்போ ஆக்சலரேஷன் நத்திங் பட் கிராவிடேஷன். ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, இங்கே பாரு என்ன அர்த்தம், 9.8 m/s². இதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன நான், இந்த வேலை என்ன டினோட் பண்ணுது, மாறுதுன்றது. அப்ப 9.8 என்ன குறிக்குது, எவ்வளவு ஸ்பீடு? டேய் நீ இந்த பாரு, ஏய் லிசன்டா, நீ ஒரு வேல்யூ டினோட் என்ன குறிக்குதுன்னு பாக்குறதுக்கு அதோட டெஃபினேஷன் பாரு. ஆக்சலரேஷன் டெஃபினேஷன் என்ன, வெலாசிட்டி பை டைம். அதாவது வெலாசிட்டி எவ்வளோ டிவி பை டிடி தானே ஆக்சலரேஷன். வெலாசிட்டி எவ்வளோ ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் ஆக்சலரேஷன். அப்ப இந்த நம்பர் எதை குறிக்குது, ஆக்சலரேஷன். அதான் என்னது, வெலாசிட்டி எவ்வளோ, எவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் குறிக்குது. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, ஒரு ஒரு செகண்டுக்கும் வெலாசிட்டி 9.8 m/s இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் இது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா -G இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி என்ன இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்ன, V0. ஆக்சலரேஷன்னால வெலாசிட்டி எவ்வளோ மாறி இருக்கும், ஆக்சலரேஷன் இன்டூ டைம் தானே, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் இன்டூ டைம். எவ்வளோ தூரம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆக்சலரேஷன் இன்டூ டைம், அவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கூட இதை ஆட் பண்ணினா என்ன வரும் உனக்கு, ஃபைனல் வெலாசிட்டி வந்துருமா? இது இன்க்ரீஸ் ஆன ஸ்பீடு, இன்க்ரீஸ் ஆன ஸ்பீடு நம்ம கிளாஸில் மைனஸில் இருக்கு, -G(t)ன்னு போட்டோம். ஓகேவா, கரெக்ட்? அப்புறம் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட், கடைசியாக எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இனிஷியலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது ப்ளஸ் இனிஷியல் வெலாசிட்டினால எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், S/T போட்டுப்போம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போயிருக்கு இது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆக்சலரேஷனால அது வந்து இதுதான் ½ g(t)². ஸோ டோட்டலாக இவ்வளோ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு.
final distance. Okay, so now in an example of rate of change, slope is the rate of change in vertical length with respect to horizontal length. That is slope. Velocity is rate of displacement with respect to time. As is rate of velocity with respect to time. Steepness of a hillside. Or hillside is very steep. That is slope. That is hill. It is very steep. That is rate of change of elevation with respect to rate of change of linear distance. That is elevation na na idha elevation with respect to rate of change of linear distance idhu slope da nothing but steepness. Okay, so person is considered traveling driving a car from Chennai to Dharmapuri. Distance traveled is expressed as a function of time. Time mara mara ni cover panna distance enna avum maarite irukum appo adhu function da. Distance is a see idhu eppadi na distance is expressed as a function of time. So distance namba x nu vechipom okay va is as a function of time. Distance is represented as a function of time. The differential panna enna varum dx by dt which is equal to f dash of t. Inda f dash of t ku badala avanga enna vechirukanga dt dt vechirukanga. Okay, ipo the differential panna enna quantity kadaikudhu instantaneous velocity. புரிஞ்சா ரைட். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல 3 போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணனும் f டாஷ் ஆஃப் 3. அப்ப t எதை குறிக்குது டைம் குறிக்குது. ஈக்குவல் டு என்ன போட்டிருக்காங்க 70. அப்ப 70 எதை குறிக்குது வெலாசிட்டி குறிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அந்த டைம்ல அந்த டைம்ல வெலாசிட்டி வந்து 70 கிலோமீட்டர் பர் ஆர். இப்படி தான் யோசிக்கணும் இந்த சம்முக்கு. ஓகே, நவ ரீட் தி நெக்ஸ்ட் சம். என்ன சொல்றீங்க? வாட்டர் சோர்ஸ் இஸ் ட்ரெயினிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்ப டைம் ஆவ வாட்டர் ட்ரெயின் ஆகுது. அப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கொஞ்ச நாள் ஒரு டேக்கு அப்புறமா தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சோ ட்ரெயின்ட் ஆஃப்டர் டி டேஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து ட்ரெயின் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளவு வாட்டர் ட்ரெயின் ஆயிருக்கு இது ரெஸ்பெக்ட் ஆஸ் v of t. இது v of tன்றது வெலாசிட்டி நினைச்சுக்காதீங்க. v of t எதை குறிக்குது எவ்வளவு வாட்டர் ட்ரெயின் ஆயிருக்கு இத்தனை நாள் கழிச்சு எவ்வளவு வாட்டர் ட்ரெயின் ஆயிருக்கு. அப்படினா இந்த ஃபங்ஷன்ல போய் t க்கு நீ வந்து அந்த டேஸ் போடினா எவ்வளவு வாட்டர் ட்ரெயின் ஆயிருக்குன்னு சொல்லிடும். புரியுதா? அப்புறம் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் டு தி கர்வ் at t equal to 3 is minus 3 என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? இதான் கர்வ். ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் ஸ்லோப் என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் y பை சேஞ்ச் இன் x. ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் என்ன அர்த்தம்? பாயிண்ட்ல ஸ்லோப்னா dy / dx அதானே ஸ்லோப். ஸ்லோப்னா சேஞ்ச் இன் y / சேஞ்ச் இன் x. ஒரு பாயிண்ட் என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் x டெண்ட்ஸ் டு 0 அதானே பாயிண்ட். புரியுதாடா? அப்ப என்ன அர்த்தம்? அது dy / dx ஆயிடுமா? சோ ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் என்னனாலே dy / dx. ஓகே, அப்ப dy / dx dy / dx என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. y என்ன இங்க? அமௌண்ட் ஆஃப் வாட்டர். x வந்து டைம். அப்ப 7 நாள் கழிச்சு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிகிரீஸ் எவ்வளவு ஆயிட்டு இருக்கு? -3. அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ட்ரெயினிங். அப்ப 7 நாள் அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா வாட்டர் குறையுதுன்னா 3 யூனிட் பர் டே. அந்த ரேட்ல வாட்டர் குறையுது. 7 நாள் கழிஞ்சு 3 யூனிட் குறைஞ்சிக்கன்னு அர்த்தம் கிடையாது. 7 நாளுக்கு அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் என்ன குறிக்குது? என்ன எதை குறிக்குது இது? டிஓபிடிஎஸ் எதை குறிக்குது? ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் குறிக்குது. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வாட்டர். இப்போ வாட்டர் எவ்வளோ ஃபாஸ்டாக ட்ரெயின் ஆகுது அப்படின்றது தான் குறிக்கும். அப்போ 7 நாள் கழிச்சு வாட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறையுது? எவ்வளோ ஃபாஸ்ட்னாலே 3 பர் டைம் போடணும். 3 யூனிட்ஸ் பர் டே குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்?